வணக்கம் மக்களே, இது தகவல் ஃபார் யூ. இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நடந்துக்கிட்டு இருக்கிற ஐபிஎல் சீசனோட ரிசல்ட்ஸை எல்லாமே ஒருத்தர் வந்து முன்னாடியே வந்து இதை சொல்லியிருக்காரு. அது மாதிரியே தான் இப்போ ஐபிஎல் தொடரில் நடந்துக்கிட்டு இருக்கிற மேட்சஸ்லான ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. அவர் சொன்னதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாமே வந்து அவரை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, இந்த வாட்டி ஐபிஎல் கப்பை யார் வின் பண்ண போகிறாங்கன்னு அவர் சொல்லியிருக்கான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவர் என்னென்ன ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறாங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கொரோனா பரவலினால இந்த ஆண்டு ஐபிஎல் வந்து இந்தியாவில் நடக்காமல் யூஏஇயில் நடந்துட்டு வந்தது. ஸோ எந்தெந்த டீம்ஸ் எல்லாம் குவாலிஃபை இருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து மேட்ச் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தெரியும். அண்ட் குறிப்பாக சொல்ல போனால் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே குவாலிஃபை ஆகிட்டாங்க. அண்ட் மற்ற டீம்ஸான டெல்லி கேபிட்டல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் ஆர்சிபி வந்து தங்களோட லாஸ்ட் மேட்ச் வந்து முடிகிற வரைக்குமே வந்து அவங்க குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் தான் அவங்களோட மேட்சஸ் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி சொல்ல போனால் கேகேஆரும் தங்களோட லாஸ்ட் லீக்கை ஆடி முடிச்சதுக்கு அப்புறமும் வந்து மற்ற டீமோட ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கடைசியில் வந்து சன்ரைசர்ஸ் வந்து மும்பை கிட்ட ஜெயிச்சதுனால கேகேஆரோட கனவும் வந்து சுக்குநாராக போச்சு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் நம்மளுக்கு எப்போ தெரியும்னாக்கா மேட்ச் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும். ஆனால் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ஒருத்தர் வந்து ஜூலை மாதம், அதாவது கடந்த ஜூலை மாதமே வந்து தன்னுடைய ட்விட்டர் பதிவில் தெரிவிச்சிருந்தார். அவர் இதை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 27 அவர் போட்ட ட்வீட்டில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி அணியோடைய கேப்டனான விராட் கோலிக்கு இது ஒரு ஆவரேஜ் ஐபிஎல்லாக தான் இருக்கும்னு அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் இந்த ஐபிஎல்லும் அவருக்கு அமைஞ்சிருந்ததுன்னே சொல்லணும். என்னதான் அவர் 14 மேட்சஸில் 460 ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் அவர் இந்த சீசனில் ரன்ஸ் எடுக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் இந்த வாட்டி வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை. ரெண்டாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிஎஸ்கே ஓன்ட் ரீச் பிளே ஆஃப்ஸ். அடப்பாவீங்களா, என்னடா சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இது வரைக்கும் ஆடின எல்லா ஐபிஎல்லையுமே பிளே ஆஃப் போன ஒரே அணியான சிஎஸ்கே இந்த ஆண்டு வந்து பிளே ஆஃப்க்கு போக முடியாதுன்னு ஐபிஎல் ஸ்டார்டிங்கில் யாருனா சொல்லியிருந்தால் கண்டிப்பாக வந்து யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் அதே மாதிரி தாங்க நடந்தது. இவர் போட்டிருக்க ட்வீட்டில் வந்து இவர் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து சிஎஸ்கேவும் இந்த வாட்டி வந்து பிளே ஆஃப்க்கு ரீச் ஆகலை. இவரோட அடுத்த ப்ரெடிக்ஷன் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் லாஸ்ட் இடத்துல தான் இருக்கும்னு சொல்லியிருந்தார். அதாவது லீக் மேட்சஸ் முடிவில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கடைசி இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தார். ராஜஸ்தான் ராயல்ஸ் தங்களுடைய கடைசி லீக் ஆட்டத்தை ஆடுறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அவங்க லாஸ்ட் இடத்துல வந்து கிடையாது. ஆனால் கடைசி லீக் மேட்சில் அவங்க கேகேஆர் கிட்ட ஒரு பெரிய ரன் டிஃப்ரென்ஸில் தோத்ததுனால அவங்க வந்து லாஸ்ட் இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. சிஎஸ்கே அணியும் மேலே வந்தது. இவரோட அடுத்த ப்ரெடிக்ஷன் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கிங்ஸ் இலவன் பஞ்சாப் வந்து பிளே ஆஃப்க்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஐபிஎலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது கிங்ஸ் இலவன் பஞ்சாப் வந்து வரிசையாக தோத்துக்கிட்டே வந்தாங்க, ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாமே தோத்தாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு போக மாட்டாங்கன்னு நம்ம எல்லாருமே நினச்சிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஆஃப் மேட்சஸில் எல்லாமே அவங்க வந்து சூப்பராக ஆடி வின் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க. இதனால் வந்து கிங்ஸ் இலவன் பஞ்சாப்க்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கு. ஆனால் கடைசி ரெண்டு மேட்சஸில் வந்து அவங்க தோத்ததுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்ககிட்ட கையை விட்டு போச்சு. அண்ட் இதுவும் வந்து இவர் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காருங்க, கிங்ஸ் இலவன் பஞ்சாப் பிளே ஆஃப்க்கு போகாதுன்னு. இவர் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால இவருடைய அடுத்த ப்ரெடிக்ஷனுக்கு வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பு நிலவிட்டு இருந்தது. அது நடக்குமா நடக்காதான்னு அது வந்து கடைசி லீக் ஆட்டம் முடிஞ்ச பிறகு தாங்க இதுவும் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் இதுவும் நடந்துருச்சுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்சிபி, எம்ஐ அண்ட் டிசி வந்து பிளே ஆஃப்க்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் ஆர்சிபி, டிசி அண்ட் எம்ஐ பிளே ஆஃப்க்கு போயிருந்தாங்க. எம்ஐ போனது என்னவோ நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஆனால் ஆர்சிபி அண்ட் டெல்லியில் ஏதாவது ஒரு அணி வந்து வெளியே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருந்தது. ஆனால் இந்த ப்ரொடிக்ஷனும் இவர் சொன்ன மாதிரியே ஆர்சிபி, டிசி அண்ட் எம்ஐ வந்து பிளே ஆஃப்க்கும் போயிருந்தாங்க. அண்ட் இந்த ப்ரொடிக்ஷனும் இவர் சொன்ன மாதிரியே தான் நடந்திருந்தது. லாஸ்ட்டாக இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வாட்டி ஐபிஎல்லை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ட் இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இவர் சொன்ன மற்ற ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே நடந்திருக்கிறதுனால இந்த ப்ரொடிக்ஷனும் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஐபிஎல் முடிகிறப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னடா மும்பை இந்தியன்ஸ் தான் இந்த சீசனில் ரொம்பவே ஃபார்மில் இருக்காங்களே, அவங்க வின் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்னொரு ஃபேக்ட் சொல்கிறேன். ஐபிஎல்ல பிளே ஆஃப்ஸ் அறிமுகம் பண்ண பிறகு லீப் இயர், அதாவது பிப்ரவரி 29 நாள் வர வருஷங்களில் எல்லாத்துலேயுமே டேபிள், அதாவது பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு வர டீம்ஸ் வந்து அடுத்த ரெண்டு மேட்சஸை வந்து தோத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டியும் மும்பை வந்து தன்னோட பிளே ஆஃப் மேட்சஸ் ரெண்டுத்துலேயும் வந்து தோத்துட்டு மேபி வெளியேறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ இந்த வாட்டி வந்து ஐபிஎல் வந்து ரொம்பவே ஒரு பரபரப்பான நிலையை எட்டியிருக்கு. ஸோ கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து யார் வின் பண்ண போகிறாங்கன்னு ரொம்பவே வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை போலவே நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ப்ரொடிக்ஷன்ஸ் என்னன்றதை நீங்களும் கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த ப்ரொடிக்ஷன்ஸ் நிறைவேறுதான்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போல தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் உங்களுக்கு தெரியணுனாக்கா தகவல் ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு உங்களை சந்திக்க வரோம். நன்றி.